தற்போதைய இயற்கை வேளாண்மை முறைகள் வந்து எந்த அளவில் சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு? இயற்கை விவசாயம் நல்லா போயிட்டு இருக்கு, ஏர்முகத்தில் இருக்கு. சரிங்க, இப்போ கடந்த காலம் கடந்த ஆண்டு இதையெல்லாம் ஒப்பிடும்போது இப்போ நடைமுறையில் எந்த அளவுக்கு அதோட வளர்ச்சி சதவீதம்? இப்போ ஒன்றும் இல்லை, விளைச்சல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சரிங்க, விளைஞ்சதை விற்கிற இடத்துல தான் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சது. ஆனால் விவசாயிகள் ஒன்றுபட்டு தாங்களே விவசாயிகள் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபார்மர் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரோட்டில் மஞ்சளுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கும்பகோணத்தில் வந்து நெல்லுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நாலு நாள் ஆச்சு, விவசாயிகள் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களே ஒன்றா சேர்ந்து முதல் போட்டு இவங்களே வந்து கொள்முதல் பண்ணுவாங்க, இவங்களே உணவை பதப்படுத்துவாங்க, வேணுங்கிறவங்களுக்கு இவங்களே விநியோகம் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து சிறுதானியத்துக்கு இங்கே கரூரில் ஆரம்பிக்க போகிறாங்க. அடுத்தது வந்து வெங்காய இது மிளகாய்க்கு வந்து ராமநாதபுரத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க. எல்லாம் வேகமாக போயிட்டு இருக்கு. ஆமாம், இடையில தரகர்களை நீக்கி விடுறது. ஒருத்தன் விற்கிறான், இன்னொருத்தன் வாங்குறான். உழவர் உற்பத்தி பண்ணுறாரு, நுகர்வோர் உண்றாரு, நடுப்புறதுக்கு ஆள் ஆமாம்.